அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்தது. நேற்றைய தினம் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் மற்றும் திமுகவைச் சேர்ந்த என்ஆர் இளங்கோ ஆகியோர் தங்களது வாதங்களை முன்வைத்த நிலையில் இன்று அமலாக்கத்துறை தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தனது வாதங்களை முன்வைத்தார். இன்று காலை விசாரணை தொடங்கியவுடன் வாதங்களை தொடங்கிய துஷார் மேத்தா 23 ஆண்டுகளுக்கு முன் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தால் பல நாட்டு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. இதனால் இரு ஒப்பந்தங்கள் உலக அளவில் மேற்கொள்ளப்பட்டன. அதில் இந்தியாவும் கையெழுத்திட்டிருந்தது. மேலும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின்படி புலன் விசாரணை செய்வது அமலாக்கத்துறையின் கடமையாகும். காவலில் எடுத்து விசாரிக்க சட்டம் அனுமதிக்காவிட்டாலும் புலன் விசாரணை செய்வது அமலாக்கத்துறையின் கடமையாக இருக்கிறது. குற்றத்தை கண்டுபிடிக்க, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்யப்பட்ட பணத்தை முடக்க, சோதனை செய்ய அதிகாரம் உள்ளது. நேற்றைக்கு கபில் சிபல் தனது வாதத்தின் போது அமலாக்கத்துறைக்கு புலன் விசாரணை செய்ய அதிகாரம் இல்லை என்றும் விசாரிக்க மட்டுமே அதிகாரம் உண்டு என்றும் கூறியதால் தான் இதையெல்லாம் இங்கு தெரிவிக்கிறேன். நான் ஒவ்வொரு புள்ளியாக இணைக்கும் போது உங்களுக்கே அது புரிய வரும். நாட்டின் மிகப்பெரிய கொள்ளையர்களை மூத்த வழக்கறிஞர்கள் பாதுகாத்து வருகிறார்கள். அதே நேரம் பண மோசடி வழக்கிற்கு குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 167 பொருந்தாது என்று யாரும் வாதிடவில்லை. குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 167 காவல்துறை கஸ்டடி, நீதிமன்ற கஸ்டடி என்று சொல்லவில்லை, வெறும் கஸ்டடி என்றுதான் சொல்கிறது. அதனால் சட்டப்பூர்வமாக அனுமதிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது அமலாக்கத்துறை விசாரணைக்கான ஆவணங்களை சேகரிக்கவும் அனுமதிக்கிறது. எனவே அத்தகைய விசாரணை என்பது சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளபடியே நடத்தப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் மத்திய அரசு நோட்டிஃபை செய்துள்ள விலை உயர்ந்த பொருளையோ அல்லது நிலத்தையோ நீங்கள் வாங்குகிறீர்கள் எனில் அதற்கான பணம் எங்கிருந்து வந்தது என்று விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அமலாக்கத்துறை ஏதோ சிலரை தேர்வு செய்து அவர்களிடம் விசாரணை நடத்துவதாக முத்திரை குத்துகிறார்கள். 2005 ஆண்டே இத்தகைய முறை நடைமுறைக்கு வந்துவிட்டது. விஜய் மதன்லால் விவகாரத்தில் 2019 நீதிமன்றத்தில் இது தொடர்பான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு விசாரணையின் போது கிடைத்த பொருட்களை சீல் வைக்கப்பட்ட கவரில் உரிய அதிகாரியிடம் ஒப்படைத்து விடுவதுதான் அமலாக்கத்துறையின் வழக்கம். ஏனெனில் அமலாக்கத்துறை ஏதேனும் ஆவணங்களை வேண்டுமென்றே சேர்க்காமல் இருக்க இம்முறை கடைபிடிக்கப்படுகிறது. ஒருவேளை சட்டத்திற்குட்பட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் செயல்படவில்லை எனில் அவர்கள் மீது வழக்கு தொடுக்க முடியும். விசாரணை அதிகாரி சீல் வைத்த கவரில் விசாரணைக்கான காரணத்தை எழுத்துப்பூர்வமான ஆவணங்களுடன் அழிக்க வேண்டும். பிஎம்எல்ஏ சட்டம் பறிமுதல் செய்ய அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் வழங்குகிறது. தற்காலிகமாக இணைக்கப்பட்ட ஆவணங்களை, பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு வங்கிகளுக்கே திருப்பி கொடுத்திருக்கிறோம். அந்த வகையில் சுமார் 19,000 கோடியை திருப்பி கொடுத்திருக்கின்றோம். எதிர்த்தரப்பு வைக்கும் வாதங்களை ஏற்றுக்கொண்டால் அமலாக்கத்துறையின் பணி என்பது சோதனையோடு முடிவிற்றுவிடும். விசாரிக்க அதிகாரம் இல்லாதது போல ஆகிவிடும். அமலாக்கத்துறையால் கைதும் கூட செய்ய முடியாது. பிஎம்எல்ஏ சட்டப்பிரிவு 18 மற்றும் 19 தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்களையும் இங்கு கூறுகிறேன். சட்டப்பிரிவு 19 அமலாக்கத்துறை வசமுள்ள ஆவணங்கள் கைது செய்ய போதுமானதாக இருந்தால் போதும் என்று சொல்கிறது தவிர அமலாக்கத்துறையிடம் எல்லா ஆவணங்களும் இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லவில்லை. சட்டப்பிரிவு 43 சிறப்பு நீதிமன்றங்கள் பற்றி கூறுகிறது. திட்டமிடப்பட்ட குற்றங்கள் அதற்கு இருக்க வேண்டும். அப்படியான குற்றங்கள் இருந்தால் அதுவும் பண மோசடி வழக்குடன் இணைக்கப்படும் என்று கூறுகிறது. சட்டப்பிரிவு 44 சிறப்பு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படும் வழக்குகள் குறித்து விவரிக்கிறது. சட்டப்பிரிவு 19 கைது செய்ய போதுமான ஆவணங்கள் அமலாக்கத்துறை தரப்பு வசம் இருப்பதால் 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அவர்களின் வாதம் ஏற்கப்பட்டால் பிறகு ஏன் பண மோசடி குற்றச்சாட்டு ஏதும் நடக்கவில்லை எனில் விசாரணை அதிகாரி விசாரணை நிறைவு குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று சட்டம் கூறுகிறது. புகார் பதிவு செய்து விசாரணை தொடங்கும் போதே கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறையால் பதிவு செய்ய முடியும். விசாரணை என்பது அதன் தொடர்ச்சியாக தான் இருக்கும். பிஎம்எல்ஏ விசாரணைக்கு மட்டுமே அதிகாரம் அளிப்பதாக ஏதோ ஒரு வழக்கில் உயர்நீதிமன்ற மேற்கோள் காட்டியை சுட்டிக்காட்டி அமலாக்கத்துறை காவல்துறையை போல அல்ல என்று சொல்ல முடியாது. அமலாக்கத்துறைக்கு காவல்துறைக்கான அதிகாரங்கள் இல்லை என்றாலும் கூட அவர்கள் புலன் விசாரணை செய்ய சட்டம் அளிக்கும் அதிகாரங்களை யாரும் பறிக்க முடியாது. நாடாளுமன்றம் அமலாக்கத்துறைக்கு விசாரணை அதிகாரிக்கான அதிகாரங்களை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் பிஎம்எல்ஏ சட்டம் பண மோசடியை பற்றி மட்டுமே குறிப்பிடுகிறது. அதுவும் ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் தண்டிக்கக்கூடிய சட்டம் அது. அதனால் நீதிமன்றம் தான் ஜாமீன் அளிக்க முடியும். அடுத்ததாக சட்டப்பிரிவு 50 வருவோம். இதுதான் இத்தனை குழப்பத்திற்கும் வழிவகுத்துள்ளது. அச்சட்டப்பிரிவு விசாரணை என்கிற வார்த்தை மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. விசாரணை எனில் அது அனைத்து விதமான விசாரணையும் குறிக்கிறது. அதாவது சோதனை, கைப்பற்றுதல் உள்ளிட்ட எல்லாவற்றையும் அது குறிக்கிறது. சட்டப்பிரிவு 62 விசாரணை அதிகாரி தவறுதலாக விசாரணை செய்துள்ளார் என்றால் அவருக்கு தண்டனை வழங்கவும் சட்டத்தில் இடம் உள்ளது. சட்டப்பிரிவு 63 படி ஒருவர் அமலாக்கத்துறையின் அதிகாரத்தை பயன்படுத்தி கைதுக்கு தவறான ஆவணங்களை கொடுத்தார் எனில் சம்பந்தப்பட்ட நபரும் விசாரணை அதிகாரியும் சட்டப்படி அவர்களுக்கு எதிரான வழக்குகளை சந்திக்க நேரிடுவார்கள்.
இத்தகைய சட்டம் ஒரு குற்றமற்ற சாமானியரும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக கொண்டுவரப்பட்டவை. இப்போது நான் எழுத்துப்பூர்வமாக அளித்த வாதங்களுக்குள் செல்கிறேன். நான் 3 கேள்விகளை மட்டுமே எழுப்பியிருந்தேன். அமலாக்கத்துறைக்கு காவலில் எடுக்க அதிகாரம் உள்ளதா? ஒருவர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்ட பிறகு ஆட்கொணர்வு மனு தகுதியுடைய வழக்குதானா? மற்றும் மருத்துவமனை காலத்தை காவலில் எடுக்கும் நாட்களிலிருந்து விலக்கி வைக்க முடியுமா போன்றவைகள் தான் நான் எழுப்பிய கேள்விகள். நீதிபதி அவர்களே, நான் 2 அமர்வில் சட்டப்பிரிவு 167 வாதங்களை முறையாக வைக்க முடியாமல் தோற்றுவிட்டேன். நீதிபதி நிஷாபானு சட்டப்பிரிவு 167 அமலாக்கத்துறைக்கு காவலில் எடுக்க அதிகாரம் இல்லை என்று கூறினார். ஆனால் அவரது உத்தரவு செந்தில் பாலாஜியை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், நீதிமன்ற காவலில் கூட அவர் இருக்கக்கூடாது என்கிறது. ஒரு நீதிபதி அவரை நீதிமன்ற காவலில் வைத்திருக்கலாம் என்கிறார், இன்னொரு நீதிபதி அவரை உடனே விடுவிக்க வேண்டும் என்கிறார். ஆனால் அப்படி சொல்ல சட்டப்பிரிவு 19 படி முறையாக கைது செய்யப்படவில்லை என்று நிரூபிக்க வேண்டும். குற்றவியல் சட்டப்பிரிவு 167 PMLA சட்டப்பிரிவு 19 பொருந்தும் என்று சொல்லப்பட்டுள்ளது. சட்ட சிறப்பு நீதிமன்றத்திற்கு அமலாக்கத்துறையின் காவலில் ஒருவர் எடுப்பதற்கான அனுமதியை தர எல்லா விதமான அதிகாரத்தையும் கொடுத்துள்ளது. இத்தகைய சட்ட அனுமதிகளை ஒரு நீதிமன்றம் உத்தரவு திரும்ப பெற முடியாது. நேற்று மனுதாரர் தரப்பில் வாதிடும் போது மருத்துவமனையில் இருக்கும்போது காவலில் எடுத்திருக்கலாம் என்று அமலாக்கத்துறையை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அப்படினில் காவலில் எடுக்கலாம் என்பதை எதிர்த்தரப்பினர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். விஜய் மதன்லால் சௌத்ரி வழக்கில் விசாரணை என்று குறிப்பிடப்பட்டுள்ளதால் அது குறிப்பிட்ட விசாரணைகளை மட்டுமே செய்ய வேண்டும் என்று கட்டுப்பாடு விதிக்கவில்லை. வழக்கிற்கு ஏற்ப விசாரணைகள் மாறுபடலாம். சோதனைகள், ஆவணங்களை கைப்பற்றுவது, கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அதிகாரிகள் முன்பு சீலிட்ட கவரில் ஒப்படைப்பது உள்ளிட்டவைகளும் விசாரணையில் தான் அடங்கும். இப்போது காவல்துறை ஒரு ஊழல் வழக்கில் திட்டமிட்ட குற்றத்திற்காக வழக்கு பதிவு செய்கிறது எனில், அதில் அமலாக்கத்துறை PMLA சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்கிறது எனில் ஊழல் குறித்து எங்களால் விசாரிக்க முடியாது. அதே போல் காவல்துறையும் PMLA பிரிவில் பதிவான வழக்கை விசாரிக்க முடியாது. இதுதான் விஜய் மதன்லால் சௌத்ரி வழக்கில் நீதிமன்றம் சொன்னது. உச்சநீதிமன்றம் ஒருவர் கைதான பின் குற்றவியல் நடைமுறை சட்டம் பொருந்தும் என்கிறது. அப்படி இருக்க நீதிமன்ற காவலுக்கு தான் பொருந்தும், அமலாக்கத்துறை காவலுக்கு பொருந்தாது என்று எப்படி சொல்ல முடியும்? உதாரணமாக தீபக் மகாஜன் வழக்கையும் நீங்கள் பார்க்கலாம் என்று வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி கார்த்திகேயன், இந்த வழக்கு ஃபெரா குற்றங்களை மட்டுமே கொண்டுள்ளதாகவும் PMLA சட்டத்தின்படியான குற்றங்களுக்கு பொருந்தாது என்றும் நேற்று சொன்னார்கள் என்று தெரிவிக்க, உடனே பதிலளித்த துஷார் மேத்தா, அந்த வழக்கில் ஃபெரா மற்றும் சுங்க சட்டத்திற்கு மட்டுமல்லாது எல்லா விதமான குற்றச்சாட்டுக்கும் சட்டப்பிரிவு 167 பொருந்தும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஃபெரா சட்டத்தில் ஜாமீன் பெறக்கூடிய வகையிலும் சில வழக்குகள் பதிவாகியுள்ளது. விசாரணை அதிகாரிக்கு காவல்துறைக்கு உண்டான அதிகாரம் இல்லை எனில் ஜாமீனே பெற முடியாது. இங்கு சட்டப்பிரிவு 45 ஜாமீன் பெற முடியாத குற்றத்தை சுட்டிக்காட்டுகிறது. அதனால் இங்கு காவல்துறைக்கு வழங்கப்பட்டது போல் அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லையே என்கிற கேள்விக்கே இடமில்லை. ஏனெனில் காவல்துறை போல அமலாக்கத்துறையால் சொந்த ஜாமீனில் யாரையும் விடுவிக்க முடியாது. சட்டப்பிரிவு 167 ஒரு வழக்கிற்கு பொருந்தும் எனில் அது முழுமையாக அனைத்து விதமான குற்றச்சாட்டிற்கும் பொருந்தும். அப்படி இருக்க ஏன் அமலாக்கத்துறை காவலுக்கு செந்தில் பாலாஜி அனுப்பக்கூடாது என்று வாதிட்டார். இதைத் தொடர்ந்து வழக்கு உணவு இடைவேளைக்காக ஒத்திவைக்கப்பட்டது. உணவு இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது துஷார் மேத்தா தனது வாதங்களை தொடர்ந்தார். அப்போது வாதிட்ட அவர், நீதிபதி நிஷாபானு அமலாக்கத்துறைக்கு காவலில் எடுத்து விசாரிக்க அதிகாரம் இல்லை என்று சொல்லி கீழமை நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்திருக்கிறார். அதை தாண்டி வேறு எந்த குற்றச்சாட்டையும் அவர் அமலாக்கத்துறை மீது முன்வைக்கவில்லை. ஜூன் 15 விசாரணை நீதிமன்றம் அளித்த இடைக்கால உத்தரவை பாருங்கள். மனுதாரர் தரப்பில் நீதிமன்ற காவலுக்கு ஒருவர் அனுப்பப்பட்ட பிறகு அமலாக்கத்துறை அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டிருக்க கூடாது என்றுதான் வாதிடப்பட்டது. நீதிமன்றமும் அவர் ஜாமீன் குறித்த கேள்வி இழாத வரை அவர் நீதிமன்ற காவலில் தொடரலாம் என்றுதான் சொல்லியுள்ளதை தவிர அமலாக்கத்துறை காவலில் எடுப்பது பற்றி எதுவுமே தெரிவிக்கவில்லை. மேலும் அமலாக்கத்துறை காவலுக்கு தடையோ அல்லது காவலில் வைக்க உத்தரவு வழங்கியோ நீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை. காவலில் எடுத்து விசாரிக்க நாங்கள் முன்வைக்கும் கோரிக்கை என்பது நீதித்துறை வழிகாட்டுதலை மீறுவதாக இருக்கிறதா அல்லது சட்ட விதிகளை மீறுவதாக இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வியே. அனுப்பம் குல்கர்ணி 15 தான் தருவார்கள், அதில் மருத்துவமனை நாட்களை கழிக்க வேண்டும் என்று நான் கேட்கவில்லை எனில் அப்படியான உத்தரவு கிடைக்காது என்கிறார். அதனால்தான் அமலாக்கத்துறை விசாரணை கால நாட்களிலே மருத்துவமனையில் இருக்கும் நாட்களை சேர்க்கக்கூடாது என்று கேட்கிறது. அப்படி கேட்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டதால் தான் அவ்வாறு மனுவை தாக்கல் செய்யப்பட்டது என்று வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி கார்த்திகேயன், மனுதாரர் நீங்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கோரினீர்கள், அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது, மருத்துவமனையில் இருந்தபோது காவலில் எடுத்து விசாரிக்க யாரும் உங்களை தடுக்கவில்லை என்கிற போது இப்போது விலக்கு கேட்பது சரியல்ல என்று சொல்கிறார்கள் என்று கேள்வி எழுப்ப, கீழமை நீதிமன்ற நீதிபதி நிபந்தனைகளுடன் உத்தரவு அளித்திருக்க கூடாது, அமலாக்கத்துறை அந்த நிபந்தனைகளை தான் எதிர்க்கிறது, மொத்த உத்தரவையும் அல்ல என்று கூற மீண்டும் குறுக்கிட்ட நீதிபதி கார்த்திகேயன்,
அவர்கள் உங்கள் மனுவை பற்றியே பேசவில்லை, மாறாக உங்களுக்கு காவலில் இருக்க அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் ஒரு நாளாவது காவலில் எடுத்திருக்க வேண்டும், ஆனால் அவர் காவலில் எடுக்கவில்லை என்று சொல்லியுள்ளதாக கூற அதற்கு பதிலளித்த துஷார் மேத்தா, நாங்கள் அந்த நிபந்தனைகளை தான் எதிர்த்துள்ளோம், அவருடைய மருத்துவ நிலைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டியதாக உள்ளது, அப்படி இருக்க அவரிடம் எப்படி விசாரிக்க முடியும், விசாரிக்கும் போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டால் யார் பொறுப்பேற்பார்கள், அதனால் தான் நிபந்தனைகளை எதிர்த்து மனு தாக்கல் செய்துள்ளோம், அதுவும் நிலுவையில் தான் உள்ளது என்று தெரிவித்தார். பின்னர் மீண்டும் குறுக்கிட்ட நீதிபதி, வழக்கின் விசாரணை தேதிகள் மற்றும் வழக்கின் விவரங்களை கேட்க துஷார் மேத்தா அதை நீதிபதிக்கு வழங்கினார். பின்னர் பேசிய நீதிபதி கார்த்திகேயன், அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும் என அவர்கள் சொல்லும் போது June 16 மாலை 6 நீங்கள் அவரை காவலில் எடுக்க அனுமதி பெற்றுள்ளீர்கள், அந்த சமயம் அவரை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றிவிட்டார்களே என்று சொல்ல, அதற்கு பதிலளித்த துஷார் மேத்தா அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பிய பிறகு தனியார் மருத்துவமனைக்கு 15 மாற்றியுள்ளார்கள், 16 8 எங்களுக்கு காவல் எடுத்து விசாரிக்க அனுமதி தந்தார்கள் என்று தெரிவித்தார். அப்போது மீண்டும் குறுக்கிட்ட நீதிபதி கார்த்திகேயன், 16 வெள்ளிக்கிழமை எப்போது அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்தது என்று திமுக வழக்கறிஞர் NR இளங்கோவிடம் கேட்க, June 22 அறுவை சிகிச்சை நடந்ததாக அவர் பதிலளிக்க, அதுவரைக்கும் அவருக்கு மருத்துவர்களின் மேற்பார்வை தேவைப்பட்டதா என்று நீதிபதி கேட்க, அதற்கு ஆமாம், அவருடைய உடல்நிலை எங்களுக்கு அளிக்கப்பட்ட காவல் உத்தரவையே கேள்வி குத்தாக மாற்றியது, எங்களால் விசாரிக்க முடியவில்லை, அதனால் தான் அந்த நிபந்தனைகளை எதிர்த்து மனு தாக்கல் செய்தோம் என்று துஷார் மேத்தா பதிலளித்தார். பின்னர் பேசிய நீதிபதி கார்த்திகேயன், உச்சநீதிமன்றத்திற்கு இது பற்றி தெரிவித்தீர்களா என்று கேட்க, தெரிவித்தோம், அது தொடர்பான எங்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உங்களுக்கு அளிக்கிறோம், எதிர்த்தரப்பு கேவேட் மனு தான் தாக்கல் செய்தது, எங்களுடைய பார்வையிலிருந்து அவரை எங்களால் காவலில் எடுத்து விசாரிக்க இயலவில்லை என்பதை வெளிப்படுத்தினோம், ஆன்லைன் மூலமாக மனுவை 17 தாக்கல் செய்தோம், திங்கட்கிழமை நேரடியாக மனுவை கொடுத்தோம், அமலாக்கத்துறையின் இணைய இயக்குநர் தான் விசாரிக்க வேண்டும், அதுவும் அவரது உடல்நிலைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாதவாறு விசாரிக்க வேண்டும் என்று விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டது, இதை எப்படி எங்களால் செய்ய முடியும், நாங்கள் காவலில் எடுத்து அவருக்கு அந்த சமயம் நெஞ்சுவலி வந்துவிட்டால் அதற்கு யார் பொறுப்பேற்பது, எப்படியும் நாங்கள் விசாரிக்க தொடங்கினால் அவருக்கு நெஞ்சுவலி வந்துவிடும் என்று தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ARL சுந்தரம், அமலாக்கத்துறை காவிரி மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்கள் மூலம் சில வழிகாட்டுதல்களையும் கேட்டிருந்தது, அதற்கு மருத்துவமனை தரப்பில் செந்தில் பாலாஜி தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டிய நிலையில் மன அழுத்தத்துடன் இருக்கிறார் என்றும் விளக்கம் கொடுக்கப்பட்டதாக கூற, பின்னர் மீண்டும் வாதிட்ட துஷார் மேத்தா, ஜாமீன் மனு தாக்கல் செய்ததன் மூலமே அவர் காவலில் தான் இருக்கிறார் என்பதை அவர்களே ஒப்புக்கொண்டு விட்டார்கள், இதிலிருந்து எப்படி வெளிவர முடியும், அவரை சட்டப்பூர்வமாக ஆஜர்படுத்த முடியும், ஏனெனில் இது ஜாமீன் பெற முடியாத பிரிவுகளை கொண்ட வழக்கு, நீதிமன்றம் அவரை சிறைக்கு தான் அனுப்ப முடியும், நீதிபதி நிஷாபானோ நாங்கள் அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டதால் தான் எங்களுக்கு காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கவில்லை என்றும் இது சட்டமீறல் என்றும் தீர்ப்பில் கூறியிருக்கிறார். காவலில் எடுத்து விசாரிக்க தான் சட்டம் முதலில் அனுமதி தருகிறது, அப்படியெனில் 17 நாங்கள் இழந்து விடுவோம், அப்படி ஆகிவிட்டால் நாங்கள் முட்டாள்கள் என்று சொல்வதை தவிர வேறு எதையும் சொல்ல எங்களிடம் பதில் இருக்காது, நான் இப்படி சொல்கிறேன் என்பதால் நீதிமன்றம் வருத்தப்படக்கூடாது, ஏனெனில் ஒரு விசாரணை அமைப்பாக அமலாக்கத்துறை பதிலாக அதை மட்டும்தான் சொல்ல வேண்டிய நிலை வந்திருக்கும், ஆட்கொணர்வு மனு தாக்கலான பிறகு நீதிமன்ற காவலுக்கு ஒருவர் அனுப்பப்பட்டால் அது சட்டத்திற்கு புறமான காவல் என்று சொல்லலாம், ஆனால் ஒருவர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்ட பின்னர் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்வது எப்படி சரியாக இருக்கும், ராகுல் மோடி விவகாரத்தில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கூட பாருங்கள், நீதிமன்றம் விதித்த தண்டனைக்கு எதிர்ப்பே இல்லை என்று கூற, அப்போது குறுக்கிட்ட நீதிபதி கார்த்திகேயன், நேற்று இதையெல்லாம் கேட்டபோது அதையும் கேள்வியாக எழுப்பியுள்ளதாக கூறியுள்ளார்கள் என்று கூற, சட்டப்படி ஒரு தீர்ப்பு செல்லத்தகாது என்றாலும் கூட அதை முறைப்படியே எதிர்த்தால்தான் தீர்வு கிடைக்கும், வார்த்தைகளால் எதிர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டால் தீர்வு கிடைக்காது என்று துஷார் மேத்தா கூற, அப்போது குறுக்கிட்ட கூடுதல் தலைமை வழக்கறிஞர் சுந்தரேசன், காவல் உத்தரவை எதிர்த்து எந்த கோரிக்கையும் வைக்கப்படவில்லை என்று கூற, உடனே பேசிய துஷார் மேத்தா, அது பற்றி அவர்கள் எந்த கோரிக்கையும் முன்வைக்கவில்லை, ஏனெனில் ஆட்கொணர்வு மனுவில் அதை எதிர்க்க முடியாது என்று தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து வாதிட்ட துஷார் மேத்தா, நீதிபதி அவர்களே, நீங்கள் நீதிமன்ற உத்தரவை பார்த்திருப்பீர்கள், இருதரப்பு வாதங்களும் கேட்கப்பட்டன, உத்தரவும் அதை ஒட்டியிருந்தன, கீழமை நீதிமன்றம் தனது மூளையை பயன்படுத்தி தீர்ப்பு வழங்கவில்லை என்று சொல்ல முடியாது, எல்லாவற்றையும் பதிவு செய்து கேட்டு ஆராய்ந்துதான் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது, ஒரு நீதிமன்ற உத்தரவு செல்லத்தக்கது அல்ல என்றால் அதை சட்டப்பூர்வமாக எதிர்த்து மனு தாக்கல் செய்துதான் உரிய நிவாரணம் பெற முடியும், செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு தாக்கல் செய்ததன் மூலம் அவர் காவலில் இருக்கிறார் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டார், தனிநபர் உரிமை மீறப்பட்டிருந்தால் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யலாம், ஆனால் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துவிட்டு ஆட்கொணர்வு மனுவையும் தாக்கல் செய்துள்ளார்கள், ஜாமீன் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்கிற போது அவர்கள் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு செல்லத்தகாத வழக்காக மாறிவிடுகிறது, ஜாமீன் நிராகரிக்கப்பட்ட ஒருவருக்கு ஆட்கொணர்வு வழக்கில் நீதிமன்ற காவல் செல்லாது என்று ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது,
மதுளை மாயி வாதங்களை சார்ந்தே இவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அது இந்த வழக்கிற்கு பொருந்தாது. ஏனெனில் ஆரம்பம் முதலே அமலாக்கத்துறை அவர் ஏன் கைது செய்யப்படுகிறார் என்பதற்கான காரணத்தை தெரிவித்து வருகிறது. நீதிபதிக்கும் கூட அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பிரிவு 41A மீறப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் இரு நீதிபதிகள் ஒருவர் அது வழக்கிற்கே பொருந்தாது என்று சொல்ல இன்னொரு நீதிபதி அது பற்றி எதுவுமே தெரிவிக்கவில்லை. சட்டப்பிரிவு 41 கீழ் சந்தேகத்தின் பேரில் கூட ஒருவரை கைது செய்யலாம். ஆனால் PMLA சட்டப்பிரிவு 19 படி உயர் அதிகாரியின் அனுமதியை பெற்று கிடைத்துள்ள ஆவணங்களின் அடிப்படையில் தான் ஒருவரை கைது செய்ய முடியும். அதனால் தான் சட்டப்பிரிவு 19 குற்றவியல் சட்டப்பிரிவு 49 பொருந்தாது என்கிறோம். அப்படி இருக்க சட்டப்பிரிவு 49A இதற்கு பொருந்தாது. சட்டப்பிரிவு 49A காவல்துறை கைதுக்கு முன்பு நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் PMLA சட்டப்பிரிவு 19 ஒருவரை கைது செய்வதற்கு முன்பு அதற்கு தேவையான ஆவணங்கள் இருந்தாலே போதும் என்கிறது. பண மோசடி வழக்கில் ஒரு பட்டனை அழுத்தினாலே ஆதாரங்கள் எல்லாவற்றையும் அழித்துவிடலாம். அப்படி இருக்க நோட்டீஸ் கொடுத்தால் அவர் எல்லாவற்றையும் அழித்துவிட மாட்டார் என்பதற்கு என்ன நிச்சயம்? கைதுக்கான காரணத்தை எவ்வளவு விரைவாக சொல்ல முடியுமோ அவ்வளவு விரைவாக சொன்னால் போதும். விசாரணை நீதிமன்ற நீதிபதி அதை செந்தில் பாலாஜியிடம் கூறிவிட்ட உடனேயே அந்த விவகாரம் முடிந்துவிட்டது. சட்டம் எவ்வளவு விரைவாக சொல்ல முடியுமோ என்றுதான் கூறுகிறதை தவிர உடனே சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. அதை விசாரணை நீதிமன்ற நீதிபதி தனது தீர்ப்பிலும் கூறியிருக்கிறார். இப்போது எனது கடைசி வாதத்திற்கு வருகிறேன். அனுப்பம் குல்கர்ணி 15 பிறகு என்னால் காவலில் எடுத்து விசாரிக்க முடியாது என்று சொல்கிறார். ஆனால் பல வழக்குகளில் அது வேறுபட்டிருக்கிறது. விசாரணை அமைப்பின் மீது தவறு இல்லை எனில் 15 பின்னரும் காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேல் நீதிமன்றங்களை அமலாக்கத்துறை அணுகினால் துறைக்கு சாதகமாகவே தீர்ப்புகளை பெற முடியும். 15 காவல் முடிந்துவிட்டால் காவல் எடுத்து விசாரிக்க அனுமதி மறுக்கப்படுமா என்றால் அப்படி அல்ல. நீதிபதி நிஷாபான உத்தரவின்படி பார்த்தோம் என்றால் அமலாக்கத்துறை ஒருவரை கைது செய்த பின் யார் வேண்டுமானாலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களை விசாரணை வளையத்திற்குள் இருந்து விலக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி தனது வாதத்தை நிறைவு செய்தார். இதையடுத்து மேலும் வாதங்களை வைக்க கபில் சிபில் ஆஜராக வேண்டும் என்பதால் இந்த வழக்கை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கும்படியும் கபில் சிபில் மருத்துவ காரணங்களால் நாளை ஆஜராக முடியாது என்றும் கூற வழக்கு வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அப்போது நீதிமன்றத்தில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் சுந்தரேசன் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை மேலும் 14 நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளதாக கூற அப்போது நீதிமன்றத்தில் ஆரம்ப கால உத்தரவு மற்றும் நீதிமன்ற காவலை இதுவரை மனுதாரர்கள் தரப்பு எதிர்த்து எந்த மனுவையும் தாக்கல் செய்யவில்லை என்றும் அவர் தெரிவிக்க அறுவை சிகிச்சை June 18 திட்டமிடப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறை விசாரணைக்காக சிகிச்சையை ஒத்துவைக்க செந்தில் பாலாஜி தான் கேட்டுக்கொண்டார் என்று திமுக வழக்கறிஞர் NR இளங்கோ தெரிவித்தார். அது பற்றி ஏன் இதுநாள் வரை எங்கும் நீங்கள் பதிவு செய்யவில்லை என்று துஷார் மேக்தா அதற்காக கேள்வி எழுப்ப அதற்கு திமுக வழக்கறிஞர் NR இளங்கோ பதிலளிக்க முடியாமல் திணறினார். உடனே குறுக்கிட்ட நீதிபதி, நாம் இங்கு பிரச்சனைக்கு தீர்வு காணத்தான் விவாதிக்கிறோம், புதிதாக பிரச்சனையை கண்டுபிடிக்க அல்ல என்று கூற வழக்கை வெள்ளிக்கிழமைக்கு அவர் ஒத்திவைத்தார்.